வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் 23/8/2020 ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் நலமான வளமான நாளாக அமைய வேண்டுமென வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளில் வெளியாகியுள்ள பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக, 70% தொகுதி 30% விகிதாசாரம், புதிய கலப்பு தேர்தல் முறைமை விரைவில் கட்சிகளுடன் பேச்சு நடத்தி அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் முறையில் மாற்றத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கவுள்ள அரசாங்கம் 70% தொகுதி முறை மற்றும் 30% விகிதாசார முறையுடனான கலப்பு தேர்தல் முறையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கவுள்ளது. அதாவது, தற்போது காணப்படுகின்ற 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கையில் மாற்றம் வராது, மாறாக தெரிவு செய்யப்படும் முறையில் மாற்றம் வரும். விசேடமாக 150 அல்லது 160 பேர் தொகுதி முறையில் தெரிவு செய்யப்படலாம். மேலும் 75 பேர் அல்லது 65 பேர் விகிதாசார தெரிவு செய்யப்படலாம். இது தொடர்பில் சில தினங்களுக்கு முன்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்கள் கலந்துரையாடியதாக அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் கேசரிக்கு தெரிவித்திருக்கிறார். 3/2 பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைத்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன் அரசாங்கம் முதலாவதாக 19வது திருத்த சட்டத்தை மாற்றியமைக்க உள்ளதுடன் இறுதியாக புதிய அரசியலமைப்பை கொண்டுவர உள்ளதாக அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் புதிய அரசியலமைப்புடன் பாராளுமன்ற தேர்தல் முறையும் மாற்றப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனினும் 1989 முன்னர் இருந்ததை போன்று முற்று முழுதாக தொகுதி முறையில் செல்லாமல் 70% தொகுதி முறை மற்றும் 30% விகிதாசார முறையுடனான கலப்பு தேர்தல் முறையை கொண்டு வருவது குறித்து அரசாங்க மட்டத்தில் ஆராயப்படுகிறது. அதன்படி 70% தொகுதி முறை மற்றும் 30% விகிதாசார முறையில் புதிய தேர்தல் முறைமை கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. தற்போது 160 தேர்தல் தொகுதிகள் உள்ளன. அவற்றில் சில தொகுதிகள் பெரியதாகவும் சில தொகுதிகள் சிறியதாகவும் காணப்படுகின்றன. எனவே அதில் சில வேளை மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் 225 என்ற எம்பிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படக்கூடாது என்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக மற்றொரு அமைச்சரவை அமைச்சர் கேசரிக்கு குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது காணப்படுகின்ற தேர்தல் தொகுதிகளின் அடிப்படையில் புதிய தேர்தல் முறையை தயாரிப்பதா அல்லது புதிதாக எல்லை நிர்ணயங்களை செய்து புதிய தொகுதிகளை அமைப்பதா என்பது தொடர்பிலும் ஆராயப்படுகிறது. சிறுபான்மை மற்றும் சிறிய கட்சிகளுக்கும் சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொடுக்கும் வகையிலேயே 30% விகிதாசார முறையும் புதிய தேர்தல் முறையில் உள்ளடக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஆளும் கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்திய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விகிதாசார தேர்தல் முறை மாற்றப்படும் என அறிவித்திருந்தார். அந்த நிலையிலேயே அரசாங்கம் தேர்தல் முறைமை மாற்றம் செயற்பாட்டில் அதிக அக்கறை செலுத்த ஆரம்பித்திருக்கிறது. இது தொடர்பில் பிரதமருடன் சில தினங்களுக்கு முன்னர் முக்கிய அமைச்சர்கள் கலந்துரையாடியதுடன் ஜனாதிபதியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, காணாமல் போனோர் இறந்திருக்கலாம், பலர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம், இதுகுறித்து பரந்துபட்ட கணக்கெடுப்பு அவசியம் என்கிறார் அமைச்சரவை பேச்சாளர் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. காணாமல் போனவர்களாக கூறப்படுகிறவர்கள் இறந்திருக்கலாம் என்று நாங்கள் எண்ணுகிறோம், அவர்கள் உயிருடன் இல்லை என்றே கருதுகிறோம். மேலும் பலர் வெளிநாடுகளில் இருக்கலாம், ஆனால் அதனை உறுதியாக கூற முன்னர் கணக்கெடுப்பு ஒன்றை செய்ய வேண்டும் என்பதையும் இங்கு கூறி வைக்கிறேன் என்று ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான கெஹலியர் அம்புக்வெல்ல தெரிவித்திருக்கிறார். கேசரி வார வெளியீட்டுக்கு வழங்கிய விசேட செவ்வியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இராணுவத்தில் 4000 பேர் காணாமல் போயுள்ளனர். இராணுவத்தில் காணாமல் போயுள்ளோர் என்பது செல்லுபடியான விடயம். பயங்கரவாதிகளை பொறுத்தவரை அவர்கள் காணாமல் போயிருந்தால் அவை செல்லுபடியற்றதாகும். ஆனால் மனிதாபிமான ரீதியாக அந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து சிந்திக்கலாம். ஆனால் அது அவர்களது உரிமையாகாது. காணாமல் போனோர் குறித்து தேட அரசாங்கம் தயார். ஆனால் அவர்கள் பயங்கரவாதத்துடன் தொடர்பு பட்டவர்களாக இருப்பின் அவர்களுக்கான இழப்பீடு தொடர்பில் 2 தடவை சிந்திக்க வேண்டி வரும். சிவில் மக்களாக இருப்பின் இழப்பீடு வழங்கலாம். காணாமல் போனோரின் அதிகமானவர்கள் சிவிலியன்களாக இருந்தால் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கலாம். அதே போன்று காணாமல் போன இராணுவ வீரர்களுக்கும் இழப்பீடு வழங்கப்படும். காணாமல் போனதாக கூறப்படுவோர் இறந்திருக்கலாம் என்று நாங்கள் எண்ணுகிறோம், அவர்கள் உயிருடன் இல்லை என்றே கருதுகிறோம். ஆனால் அதனை உறுதியாக கூற முன்னர் கணக்கெடுப்பு ஒன்றை செய்ய வேண்டும் என்பதையும் இங்கு கூறி வைக்கிறேன். சில காணாமல் போனோர் எனக்கு கூறப்படுவோர் வெளி
வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். எனவே இது தொடர்பில் பரந்துபட்ட விசாரணை நடத்தப்பட வேண்டும். தற்போது 11 வருடங்கள் கடந்துவிட்டன. 7 வருடங்களின் பின்னர் சான்றிதழ் வழங்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்படுகிறது. இனி மற்றொரு செய்தியாக, ஊடக பேச்சாளராக செல்வம், கொரோனாவாக சித்தார்த்தன், சம்பந்தன் கொள்கை அளவில் இணங்கினாராம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளராக டெலோவின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை நியமிப்பது என்றும், அதன் பாராளுமன்ற கொறடாவாக ஃபிளட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனை நியமிப்பது என்றும் சம்பந்தன் கொள்கை அளவில் இணங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் நியமனம் தவறான முறையில் இடம்பெற்றுள்ளதாக விமர்சித்து வரும் நிலையில், கலையரசனின் பாராளுமன்ற பதவிக்காலத்தினை 2 ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்தி எஞ்சிய காலத்தினை அவரை நியமிப்பது என்ற பங்காளி கட்சிகளின் முன்மொழிவிற்கும் மறுப்பு தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான சந்திப்பு நிறைவடைந்த கையோடு கொழும்பில் உள்ள கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனின் இல்லத்தில் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. ஏற்கனவே கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு கூட்டத்தினை நேற்று முன்தினம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த போதும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் இருந்து வெளியேறியமையால் அது ஒத்திவைக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, தேர்தல் முறை மாற்றம் குறித்து சகல கட்சிகளுடனும் பேசுவோம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் முறைமையை மாற்றியமைப்பது தொடர்பில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் சகல கட்சிகளுடனும் ஆலோசனை நடத்த அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. ஆனால் தேர்தல் முறையை மாற்றியமைக்கும் செயற்பாட்டை தாமதப்படுத்துவதற்கோ இழுத்தடிப்பதற்கோ அரசாங்கம் எந்த தரப்புக்கும் இடமளிக்காது என்று வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். மேலும் 160 ஆசனங்கள் தொகுதி முறையிலும், 65 ஆசனங்கள் விகிதாசார முறையிலும் பிரிந்து போகும் வகையில் புதிய தேர்தல் முறை உருவாக்கப்படலாம். இது தொடர்பில் பல வருடங்களுக்கு முன்னர் எனது தலைமையில் தயாரித்த அறிக்கை பிரதான ஆவணமாக பரிசீலிக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, சிவியின் கன்னி உரை குறித்து அரசாங்கம் கடுமையான அதிருப்தி, அவருக்கு யதார்த்த அரசியல் தெரியவில்லை என்றும் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. 9வது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவி விக்னேஸ்வரன் ஆற்றிய உரை குறித்து நாங்கள் கடுமையாக அதிருப்தி அடைகிறோம். அவர் நீதியரசராக இருக்கலாம், ஆனால் யதார்த்த அரசியல் குறித்து அவருக்கு எதுவும் தெரியாது என்று அரசாங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. 9வது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வில் உரையாற்றிய தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியின் தலைவர் சிவி விக்னேஸ்வரன், நாட்டின் இன ஐக்கியத்தில் ஒற்றுமையில் கடந்த காலத்தில் பல தவறுகள் விடப்பட்டன. யானை சின்னத்தை கொண்ட ஐக்கிய தேசிய கட்சி செய்த அதே பிள்ளையான பாதையில் இந்த அரசாங்கமும் பயணிக்குமாயின் இன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்பட்ட நிலைமையை எதிர்காலத்தில் அரசாங்கமும் சந்திக்க நேரிடும் என குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் அவர்களின் தேசம் என்ற அடிப்படையில் சுயநிர்ணய உரிமை குறித்துடையவர்கள், அவர்களின் உள்ளார்ந்த உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்டு வரலாற்று பற்றிய தவறான கண்ணோட்டங்கள் களையப்பட்டால் மட்டுமே சுதந்திரமும் சமத்துவமும் இந்த நாட்டில் உதயமாகும் என்றும் சிவி விக்னேஸ்வரன் கூறியிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பில் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெள்ள குறிப்பிடுகையில், பாராளுமன்றத்தில் முதல் அமர்வில் விக்னேஸ்வரன் ஆற்றிய உரையை பார்த்தீர்களா? தீவிர போக்கு உரையாகும். விக்னேஸ்வரன் பேசும்போது நான் அதிருப்தி அடைந்து விட்டேன். வேறு நாளாக இருந்திருந்தால் நான் சபையில் எழுந்திருப்பேன். விக்னேஸ்வரனை மீண்டும் இந்த நாட்டில் ஒரு நோயாக மாற்ற வேண்டாம் என்று நாங்கள் கூறுகிறோம். அவரின் பேச்சு தொடர்பில் அதிருப்தி அடைகிறோம். அவர் நீதியரசராக இருக்கலாம், ஆனால் யதார்த்த அரசியல் குறித்து அவருக்கு எதுவும் தெரியாது என்றே குறிப்பிட்டார். இதேவேளை சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்காரவும் விக்னேஸ்வரனின் உரையை ஹன்சாட்டில் இருந்து நீக்க வேண்டும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, இருவேறு விபத்துகளில் 8 உயிரிழப்பு என்ற தலைப்பில் கட்டப்படப்பட்ட செய்தியாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. குருநாகல் மற்றும் பதுளை எல்லை ஆகிய பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற கோர விபத்து சம்பவங்களில் 8 உயிரிழந்துள்ளதுடன் 3 படுகாயமடைந்துள்ளனர். அல்வ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருநாகல் கொழும்பு பிரதான வீதியில் நேற்று சனிக்கிழமை அதிகாலை 4:05 மணியளவில் 5 பயணித்த கார் ஒன்று டிப்பருடன் மோதி இடம்பெற்ற விபத்தில் காரில் சென்ற ஐவரும் உயிரிழந்தனர். வரக்காப்புள்ள பகுதியில் மரண வீடொன்றுக்கு சென்று குருநாகல் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் எதிர் திசையில் வந்த டிப்பருடன் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் 5 உயிரிழந்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மற்றொரு உயிரிழப்பாக, எல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் ராவண எல்ல பகுதியில் நேற்று கால
காலை 6 மணியளவில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் ஒன்று 150 அடி பள்ளத்தில் விழுந்து இடம்பெற்ற விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் காயமடைந்துள்ளனர். 6 பேர் பயணித்த வேன் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி சென்று பள்ளத்தில் வீழ்ந்துள்ளது. இதன்போது இருவர் விபத்து இடம்பெற்ற இடத்திலேயே, அதாவது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் வேனில் சிக்கொண்டிருந்த நிலையில் அவரை காப்பாற்றுவதற்காக போலீசாரும் பிரதேசவாசிகளும் கடுமையாக முயற்சித்த போதிலும் அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இனி மற்றொரு செய்தியாக, 13 நீக்க முயற்சி பின் அரசுடன் இந்தியா பேசும். 13 திருத்தம் வெறுமனே காகிதமாக மாறிவிடக்கூடாது, இந்திய உயர்ஸ்தானிகர் பாக்லே கூட்டமைப்பிடம் உறுதி என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. புதிய அரசியலமைப்பில் 13 திருத்த சட்டத்தை வலுப்பெற செய்ய நடைமுறைப்படுத்த வேண்டிய விடயங்கள் குறித்து பிரதான 2 தரப்புடனும் பேசி ஒரு இணக்கப்பாடு எட்டும் நடவடிக்கையை இந்தியா எடுக்கும். இதில் இலங்கை அரசாங்கம் ஒரு தரப்பாகவும் தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றைய தரப்பாகவும் இருக்கும். புதிய அரசியல் அமைப்பில் 13 திருத்தத்தை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படுமாயின் அது குறித்து இந்தியா இலங்கை அரசாங்கத்துடன் உயரிய மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடத்தும். 13 திருத்தம் வெறுமனே ஒரு காகிதமாக மாறிவிடக்கூடாது, அதில் இந்தியா உறுதியாக உள்ளது என இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, கட்சியிடம் கேட்காமல் சுரேன் ராகவனை தேசிய பட்டியலில் உள்ளடக்கிவிட்டனர், ஆனால் சூகாவுக்குள் நெருக்கடி, எமது தெரிவு ரோகண லக்ஷ்மன் என்கிறார் தயாசிரி என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. தேசிய பட்டியல் விடயத்தில் எமது முதலாவது தெரிவு கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ரோகண லக்ஷ்மன் பியதாசா ஆவார், ஆனால் பொதுஜன பெருமுன எம்முடன் பேச்சு நடத்தாமல் அவர்களை தீர்மானம் எடுத்து வடக்கின் முன்னாள் ஆளுநர் சுரேன் ராகவனை தேசிய பட்டியலுக்கு நியமித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளாக காணப்படுகின்றன. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக, 13 முழுமையாக அமுலாக்குவதில் டில்லி தொடர்ந்தும் உறுதி, இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அந்த செய்தி ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் காணப்படுகிறது. இனி மற்றொரு செய்தியாக, எதிர்வரும் 4 மாதங்களுக்காக 94,976 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மாகாண சபைகள் அமைச்சுக்கு 19,438 கோடி ரூபாய், பாதுகாப்பு அமைச்சுக்கு 17,409 கோடி ரூபாய், நிதி அமைச்சுக்கு 13,650 கோடி ரூபாய் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. 2020 எதிர்வரும் 4 மாதங்களுக்கான செலவினத்துக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன அரசினால் 94,976 கோடியே 3,416,000 ரூபாவுக்கான இடைக்கால கணக்கறிக்கை ஒன்று பாராளுமன்றத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தின் கடந்த வெள்ளிக்கிழமை ஒழுங்கு புத்தகத்தில் அரசு இதனை உள்ளடக்கிய நிலையில் இந்த இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதம் எதிர்வரும் 27ஆம் மற்றும் 28ஆம் திகதிகளில் பாராளுமன்றத்தில் காலை 9 மணி முதல் மாலை 6:30 வரை இடம்பெற இருக்கிறது. 2020 எதிர்வரும் 4 மாதங்களுக்கான செலவினத்துக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன அரசினால் 94,976 கோடியே 3,416,000 ரூபாவுக்கான இடைக்கால கணக்கறிக்கையில் அமைச்சு ரீதியாக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி விபரங்கள் என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, 19 ஒழிப்பதற்கு அவசரம் வேண்டாம், முன்னாள் சபாநாயகர் கரு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. 19வது திருத்த சட்டத்தை ஒழிப்பதற்கும் நாட்டிற்கு ஒரு புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதற்கும் முன்னர் ஒரு விரிவான பொது கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும், முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்திருக்கிறதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக போராடும் எமக்கு உயிர் அச்சுறுத்தல் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. அம்பாறை மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தில் பெயர் பலகை அடித்து உடைக்கப்பட்டுள்ளது, எதற்காக செய்தார்கள் என்று தெரியவில்லை, அவர்களை அச்சுறுத்தும் வகையில் இது நடத்தப்பட்டிருக்கிறது, இதனை பார்க்கிற போது எமது உயிர்களுக்கும் அச்சுறுத்தல் உள்ளமை தெரிய வருகிறது என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் இணைப்பாளர் மனுவல் உதய சந்திரா தெரிவித்திருக்கிறார். மன்னாரில் நேற்று சனிக்கிழமை காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இனி மற்றொரு செய்தியாக, பிள்ளையான் மீண்டும் மட்டக்களப்பு சிறையில் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. பாராளுமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் என்கிற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மீண்டும்
நேற்றைய தினம் மடக்கிழப்பு சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி விரகு தினக்குரல் பத்திரிகையின் இறுதி செய்தியாக சிறுவர் துஷ்பிரயோகம் தனியொரு நீதிமன்றம் நீதி அமைச்சர் அலி சப்ரி என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தனியொரு நீதிமன்றத்தை உருவாக்குவது தொடர்பாக கவனம் செலுத்தப்படுவதாக நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். எங்களால் சட்டங்களை கொண்டு வர முடியும், குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க முடியும், ஆனால் பூவை போன்றுள்ள சிறுவர்கள் ஒருமுறை பிரச்சனை ஏற்பட்டால் அதன் பிரதிபலனை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க நேரிடும். இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும். மேலும் இவற்றுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்க முடியும். தேவை ஏற்பட்டால் அமைச்சரவை அனுமதியுடன் சிறுவர் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவோருக்கென தனியொரு நீதிமன்றத்தை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் தயாராக இருக்கிறோம் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளாக காணப்படுகின்றன. இனி அடுத்ததாக பிராந்திய செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தியாக அரசுடன் இணைந்து செயலாற்ற வடக்கு பிரதிநிதிகள் முன்வர வேண்டும், பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் அழைப்பு என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல் உதயன் பத்திரிகையில் பாடசாலை மாணவர்கள் ஹெரோயினுடன் கைது, கிளிநொச்சியில் அதிர்ச்சி சம்பவம் என்ற தலைப்பில் பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இனி அடுத்ததாக சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் வெளிநாட்டுக்கு அனுப்பப்படும் தொழிலாளர்கள் ஆட்குறைப்பு செய்யப்படுவதன் காரணமாக இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய வருமானம், இலங்கை பெற்றுக்கொள்ளும் வருமானம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனை பிரதிநிதித்துவப்படுத்தி இன்றைய சண்டே டைம்ஸ் பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல் லங்காதீப்பு பத்திரிகை பொறுத்தவரையில் அமைச்சர்களுக்கான கட்டிடங்கள் தனியார் துறையின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ள கட்டிடங்களுக்காக மாதாந்த வாடகை 10 கோடி வரையில் செலவு ஏற்படுவதாக, அமைக்கப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கு மாதாந்தம் வாடகை செலுத்துவதற்காக மட்டும் 10 கோடி ரூபாய் வரையில் செலவு ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனை பிரதிநிதித்துவப்படுத்தி இன்றைய லங்காதீப்பு பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. இனி அடுத்ததாக மலையக செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் கண் துடைப்பிற்காக வழங்கப்பட்ட இராஜாங்க அமைச்சர் தேசிய பட்டியலிலும் எவருக்கும் இடமில்லை என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. 9வது பாராளுமன்றத்தில் மலையக இந்திய வம்சாவளி மக்கள் சார்பில் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவர் கூட இல்லாமல் இருப்பது பெரும் குறையாக இருப்பதோடு இராஜாங்க அமைச்சர் என்பது கண் துடைப்பிற்காகவே வழங்கப்பட்டுள்ளதாக நுவரெலிய மாநகர சபையின் முன்னாள் பிரதி முதல்வர் நேருஜி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் 1977 முதல் 2019 ஆண்டு வரை இந்திய வம்சாவளி மக்கள் சார்பில் ஒரு அமைச்சரோ அல்லது 2 அமைச்சர்களோ அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களாக இருந்து வந்துள்ளனர். ஆனால் நடந்து முடிந்த தேர்தலில் இந்திய வம்சாவளி மக்கள் சார்பில் 9 பேர் இருந்த போதிலும் அரசாங்கத்துடன் இன்று பேரம் பேசும் சக்தியை இழந்துள்ளோம். எமது மக்களின் ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி கண் துடைப்பிற்காக இராஜாங்க அமைச்சர் ஒன்றை மாத்திரம் இந்த அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. அதே போல எமது இந்திய வம்சாவளி மக்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் வாக்களித்தனர். ஆனாலும் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் தெரிவு செய்த பாராளுமன்ற தேசிய பட்டியலில் இந்திய வம்சாவளி மக்கள் சார்பில் ஒருவருக்கு கூட இடம் வழங்கவில்லை. இதனை தட்டி கேட்டு பேரம் பேசக்கூடிய சக்தி தற்பொழுது இல்லாமல் போனதை குறித்து நாம் வெட்கி தலை குனிய வேண்டியுள்ளது. எனவே எமது இந்திய வம்சாவளி மக்கள் ஏனைய சமூகங்களுடன் சரிசமமாக வாழ வேண்டுமானால் முதலில் மக்களிடம் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இனி அடுத்ததாக இந்திய செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் பாடும் நிலா மீண்டு வர சபரிமலையில் இசையாளர் சென்னை SBB-யின் உடல்நிலையில் முன்னேற்றம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. பாடகர் SB பாலசுப்ரமணியத்தின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை நேற்று தெரிவித்தது. பாடகர் SB பாலசுப்ரமணியம் கொரோனா தொற்று காரணமாக சென்னை MGM ஹெல்த் கேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எக்மோ உள்ளிட்ட உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்களின் உதவியுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பில் மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது SBB-யின் உறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்குகின்றன, நுரையீரல் செயல்பாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டுவர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, செயற்கை சுவாசம் வழியாக ஆக்சிஜன் அளிக்கப்படுகிறது, உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. SBB மகன் சரண் கூறுகையில், எனது தந்தை முழுவதும் குணமடையவில்லை என்றாலும் உடல் உறுப்புகள் சீராக இயங்குகின்றன, மருத்துவ குழுவினரும் தன்னம்பிக்கையுடன் சிகிச்சை அளித்து வருகின்றனர், அனைவரது பிரார்த்தனைகளுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மீண்டும்
வருவார் என குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி சர்வதேச செய்திகள் குறித்த அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் கொரோனா தொற்று 2 வருடத்திற்குள் முடிவுக்கு வரலாம். உலக சுகாதார நிறுவனம் கணிப்பு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. கொரோனா தொற்று 2 வருடத்திற்குள் முடிவுக்கு வரலாம் என்று உலக சுகாதார நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. சீனாவில் இருந்து பரவ தொடங்கிய கொரோனா இன்று உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்குள் கொரோனா வைரஸ் முடிவுக்கு வரும் என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் ஆதனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், உலகமயமாதல் நெருக்கம் தொடர்பில் இருத்தல் போன்றவை நமக்கு குறைபாடுகளாக உள்ளது. ஆனால் நம்மிடம் தொழில்நுட்ப வளர்ச்சியில் நன்மை உள்ளது. ஆகையால் இந்த கொரோனா தொற்றை நாம் 2 ஆண்டுகளுக்குள் முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம். தற்போது இருக்கும் யுக்திகளை அதிகபட்சமாக பயன்படுத்த வேண்டும். கூடுதலாக கொரோனாவுக்கு தடுப்பூசி கிடைக்கும் பட்சத்தில் நாம் இந்த வைரஸை 1918 உருவான ஸ்பானிஷ் புழு முடிவடையை எடுத்துக்கொண்ட காலகட்டத்திற்கு முன்னரே முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக ஆஸ்திரிய தலையங்க செய்திகள் குறித்த அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையில், பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாத்து நடந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. 9வது பாராளுமன்றத்தின் 1வது அமர்வு கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற நிலையில் மிகவும் சுமூகமாக அனைத்து நடவடிக்கைகளும் இடம்பெற்றன. முக்கியமாக சபாநாயகராக மாத்தறை மாவட்ட ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன, பிரதி சபாநாயகராக கேகாலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் சியம்லா பிட்டியவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். அதேபோன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அனைத்து நியமனங்களும் பாராளுமன்றத்தின் 1வது அமர்வில் எந்தவிதமான சர்ச்சைகளும் இன்றி ஏகமனதாக இடம்பெற்றமை விசேட அம்சமாகும் என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரிய தலையங்க செய்தியை பார்க்கலாம். அந்த வகையில், சமூக சகவாழ்வை மேம்படுத்த பணியாற்ற வேண்டிய நேரம் இது என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. 9வது பாராளுமன்றத்தின் 1வது அமர்வில் யாழ் மாவட்டின் புதிய எம்பியும் வடமாகாண முன்னாள் முதலமைச்சரும் சி வி விக்னேஸ்வரன், புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட மஹிந்த யாப்பா அபேவர்த்தனவுக்கு வாழ்த்து தெரிவித்து ஆற்றிய உரை வரலாற்றை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களுக்கு நிச்சயமாக கசப்பாகவே அமைந்திருக்கும். உலகில் உயிர் வாழும் மூத்த மொழிகளில் ஒன்று தமிழ் என்றும், இலங்கையின் முதல் சுதேச குடிமக்களின் மொழி தமிழ் என்றும், அந்த தமிழ் மொழியில் தனது உரையை ஆரம்பிப்பதாகவும் கூறியிருந்த அவர், பின்னர் ஆங்கிலத்தில் உரையாற்றி சிங்கள மொழியில் தனது உரையை நிறைவு செய்திருந்தார். வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் தேசம் என்ற அடிப்படையில் சுய நிர்ணய உரிமை குறித்துடையவர்கள் என்றும், அவர்களின் உள்ளார்ந்த உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்டு வரலாற்று பற்றிய தவறான கண்ணோட்டங்கள் களையப்பட்டால் மட்டுமே சுதந்திரமும் சமத்துவமும் இந்த நாட்டில் உதயமாகும் எனவும் அவர் அழுத்தி உரைத்திருந்தார். ஆனால் அவரின் உரை தொடர்பாக மறுநாள் சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி ஒருவர் கடும் விசனத்தை வெளியிட்டிருப்பதுடன், ஹன்ஸ் ஆட்டிலிருந்து அதனை நீக்குமாறும் வலியுறுத்த விடுத்திருப்பதை காண முடிகிறது என அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவலுடன் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். வணக்கம்.